அக்காக்கு கோபலாது கொத்தரிமைகள் அதை சொல்ல வேண்டியதுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன் நூலகம் எழுபது கோடி செலவு நூலகம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி நாம தான் இருக்காங்க முக்கியமா நீங்க சொன்ன அந்த கருப்பினை பிடிச்சா இருக்கு நான் ராயல் கூப்பிட்டேன் வைரமுத்த ஐயாவுக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு தாயத்து முக உருவாக அனைவருக்கும் பிரச்சகர வணக்கங்கள் நான் உங்கள் அன்பு தம்பி மணியரசன் ஓகே இன்னைக்கு பற்றி பேச போகிறோம் என்னாத்த பேச போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் அதே தமிழ் திரை அதுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா குளிர்ச்சி மீடியா அதில் வந்து நான் சினிமா ஓடின்ற செய்திகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான செய்திகள் பேச போகிறோம் அதுவும் முக்கியமாக இந்த கோவிட் சமயத்தில் நிறைய நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் எடுத்து அதில் போட போகிறோம் இதெல்லாம் தாண்டி நிறைய வைரலான வீடியோஸ் போட போகிறோம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கான இணைப்பை நான் கிலோ கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணிவிங்க நம்பிக்கையோட ஓகே நேராக எப்படி போயிடலாம் என்னடா தம்பி இன்னைக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுற யாரை பற்றி பேசுவார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுற அப்படின்னு கேட்கலாம் அதான் என்னன்னா தமிழில் வேற நேர சுந்தரவளியக்காவோட பக்கப்படுத்த வச்சிருக்க என்ன காரணம் சுந்தர அக்காவை எதுவும் நலம் விசாரிக்க போறியா அப்படின்னு கேட்கலாம் கட்டாயமாக அக்காவை தான் நலம் விசாரிக்க போகிறேன் அக்காவை நலம் விசாரிக்கு முன்னாடி என்னைக்குமே நம்மளோட மறைய சொல்லிடுவோம் ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எப்பறம் யாரா வைக்கப்பெறும் அப்புறம் காண்பது அறிவு வாங்க விடத்துக்கு போடலாம் அக்கா மிக பெரிய காணொளி பதினாறு நிமிஷம் காணொலி போட்டு பதினாறு நிமிஷம் வேஸ்ட் என்ன பண்றது அதுதான் அவனுக்கு தலையெழுத்து பார்த்தேன் வேற வழி இல்லை அதான் நிறைய விடயத்தை பேசிருந்தாங்க முதல் எடுத்த ப்ரெஸ் பிரஸ் மீட்ல நடந்தது பார்த்தா பேசிட்டு இருந்தீங்க உள்ள எதுக்காக போனாங்க அது எந்த என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க சொல்லவே இல்லை நான் சொல்லிடுறேன் அக்கா பர்ஸ்டா வர சொல்லிடுறேன் அக்காவுக்கு கோபலா போதும் அதை சொல்ல வேண்டியதுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமையை தள்ளப்பட்டதுனால நான் சொல்கிறேன் அக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இலுவையே மூணு முறை போய் கேட்டுருக்காருக்கா ஜெயலலிதம்மா இருக்கும்போது கேட்டார் எடப்பாரையா இருக்கும்போது கேட்டிருக்கா இப்போ ஸ்டாலின் இருக்கும்போது கேட்டுருக்காருக்கா ஒன்றுக்கா ரெண்டாவது எடப்பாடியா இருக்கும்போது அந்த வேளாண் மண்டலத்துக்காக கேட்டிருந்தாருக்கா அடுத்தபடியாக டைப்பஸ்து விருமுறைக்காக கேட்டிருந்தாக்கா அது ஒன்றுக்கா இப்போ போய் என்ன கேட்டிருந்தாருனாக்கா கொரோனா தடுப்பு பணிகள்லாம் கொஞ்சம் அங்கெங்கே கொஞ்சம் த தடுப்பாடுகளுக்கு எதாவது கேள்விப்பட்டேன் அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருக்கா அதையும் தாண்டி எழுவதை பற்றி பேசியிருக்காருக்கா ஓகேங்களா இது இதெல்லாம் இன்னொன்று இருக்குங்க அதை நான் நீங்கள் சொல்லலை அதை நான் அப்படியே சொல்கிறேன் ஓகே அக்கா இப்போது சொன்னாலேருந்து நிறைய கண்டன்ட் இருக்கா அதை நம்ம பேசிடுவோம் பேசிட்டு அதை எடுத்துக்குவோம் காணொலி முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அக்கா செய்ய தவறியவன் நான் சொல்லுவேன் அதை நீங்கள் தெரியும் உங்களுக்கு இல்லைனா தெரியாது ஓகேங்களா அக்கா வந்து என்னன்னா தம்பிகளை தம்பிகளை வேற மாதிரி கூப்பிட்டாங்க தொம்பிகள் அப்படிலாம் கூப்பிட்டாங்க நீங்க சொம்படிக்கீங்கன்னு தெரியுதுக்கா ஆனா கொஞ்சம் நாகரீகமும் சொம்படிக்கணும் அக்கா உங்களுக்கும் நல்லது ஓகேங்களா இப்போ எதுக்கு வருவோம் அக்கா தூக்கிய சொம்பு கொஞ்சம் சின்னண்டு சொம்பு நலஞ்சி நலிஞ்சு பேருக்கு மாட்டது அது நழிஞ்சு பேருக்குன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா நெலஞ்சு பேக்குன்னு சொல்லணும் அது அக்கா பொத்தைக்கும் நெலஞ்சு பேருக்குன்னு தான் சொல்லியே ஆனால் ஒரு வழி இல்ல நேர விடயத்துக்குவோம் அக்கா வந்து என்னன்னா ஒரு நீண்ட நெடியை ஒரு கால் மணி நேரம் வீடியோ போட்டிருந்தாங்க அதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கேன் இது எல்லாமே வேஸ்ட்டு தான் இருந்தாலும் பேச வேண்டிய சூழ்நிலை பேசி தான் ஆகணும் என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்த வந்தவுன்னு ஒரு ஐந்து கையிலுக்கு பரபரப்பாக போட்டார் அதில் வந்து என்னென்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தபடியாக வந்து என்ன திருநங்கைகள் அது மா ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியான ஒன்றுக்கா அவர் ஆட்சிக்கு வந்த அடுத்த ஒரு இரண்டு நாட்களையும் ஊரடங்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கா அதனால் வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் டம்மியாகவே இருக்குக்கா அது வந்தப்பதாக அவர் என்னென்ன குறைகள் சொல்கிறாங்கன்னு தெரியும் அதுக்குள்ளே நீங்கள் சோம்படிக்காதீங்கக்கா ஓகேங்களா முத முத முட்டு கேவலமாக மொக்கையாக போயிடுச்சுக்கா தப்பாக எடுத்துக்காதீங்க மொக்கையாக போனால்தான் மொக்கையாக போனது சொல்ல முடியும் ம் அடுத்தபடியாக்கா இன்னொரு மு இன்னொரு முக்கியமான வரியாங்கக்கா நூலகம் எழுபது கோடி செலவு நூலகம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி நாம்தான் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மகிழ்ச்சி அதை பற்றி நான் சில விடயங்கள் சொல்கிறேன் என்ன மகிழ்ச்சின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அக்கா உண்மையை சொல்லிட்டாங்கல்ல அதை நான் சொல்லணும் கடமை எனக்கு இருக்கு இடைப்பட்ட காலத்தில் பொது நிவாரண நிதி எங்களுக்கு கொடுங்க ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணார் அப்படின்னா மக்களிடத்துலையும் பெரிய பெரிய நிவாரிங்களும் கேட்டிருந்தாரு ஓகேங்களா அதுக்கு தான் நேற்று ஐயாவை பார்க்கறதுக்கு சீமானன்னு போயிட்டு ஒரு அஞ்சு லட்சம் காசு கொடுத்தாருங்க அதுலேயும் சில முட்டாளுங்க சில பல கேவலமான கேள்விகள்லாம் ட்விட்டர்லேயும் இந்த இந்த பக்கம் நிறைய இடத்துலையும் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதில் வந்து ஏன்னா அக்கா ஒரு விதை சொல்லியிருந்தாங்க எழுது கூட சிலவில் நாம்தாருங்க நூலகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது முக்கியமாக பழம்பெரும் நகரமான மதுரையில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி சொல்லியிருக்காங்க நான் வந்து அந்த அந்த யுவன் இடத்துலந்து நான் பேசுவேன் அந்த தமிழ் இடத்துல தான் நான் பேசுவேன் என்னென்னா நான் வந்து என்னென்னா ஓப்பன் டாக்கா சொல்கிறேன் இந்த என்னத்தை அது தேவைப்படாதுக்கா அந்த எழுபது கோடி செலவில் இந்த பக்கம் இது பண்ணிடுவேன் அதுக்கு நீங்கள் ஒரு இது சொல்லியிருந்தீங்கக்கா யாழ் நூலகத்தை பற்றி பேசியிருந்தீங்க அதுக்கு நான் சொல்கிறேன்க்கா நைன்டீன் எயிட்டி ஒனில் அந்த நூலகம் எரிக்கப்பட்டதுக்கா நைன்டீன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ்சில் நாம்தம்பொச்சியால் ஒருங்கன்னு பா சிமா நான் பிறந்திருக்காருக்கா ப அவரோட பதினைந்தாவது வயது பதினைந்தாவது வயதில் வந்து என்னென்னா அவருக்கு அந்த அரசியல் அப்போ ஒரு புரிதல் எவனுக்குமே இருக்காதுக்கா பதினஞ்சு வயசுல எவனுக்குமே இருக்காது நீங்கள் வேணால் செக்அப் பண்ணால் பண்ணி பார்த்துக்கல்கா பதினைந்து வயதில் அரசியல் புரிதல் வந்து என்னென்னா அந்த டைமிங்கில் அந்த ஒரு நாள் கட்ட நாலு கட்டத்தில் யாருக்கும் இருந்ததா எனக்கு தெரிலக்கா சப்போஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை தன்னோட பதினைந்தாவது வயதில் அவர் விளையாண்டுட்டு தான் வந்து பாருங்க அது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல எந்த இதில் பார்த்தீங்கன்னு தெரியல அப்படி அந்த டைமிங்கில் அவருக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு இருந்தது அப்படின்னா இந்த டைமிங்கில் ஏன்னா எடப்பாடியோட கொஞ்சம் பெரியவராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குங்கக்கா கொஞ்சம் பார்த்துக்குங்க இல்லை ஸ்டாலினோட கூட பெரியவராக பாருங்க அப்போது ரெண்டாவது முட்டும் மொக்கையாக போயிடுச்சுக்கா அறுபத்தி இன்னொரு முட்டும் முட்டினீங்க அதை நான் சொன்னோம் ஒரு ஒருத்தனோட உடல் வந்து என்னன்னா நல்லா சீராக பண்ண அப்படின்னா கை மட்டும் வளர்ந்தா போதாது கால் மட்டும் வளர்ந்தா போதாது அப்படி போய் நிறையா சொல்லியிருந்தீங்க அக்கா எல்லாருமே வளர்க்கணுக்கா அதே சமயத்தில் அதோட உசுறு இருக்கணுக்கா நூலகத்தை கட்டிடலாங்க்கா தப்பே இல்லைக்கா இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எப்படி எடப்பாடி யார் பேசினாரோ அது மாதிரி இந்த நூலகத்தையும் பண்ண போகிறாங்க அது எனக்கும் கா இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது நூலகத்தை கட்டணுங்க அது மாற்று கருத்து இல்லாத ஒன்று ஏன்னா நூலகம் என்பது ஒருத்தனை உருவாக்க வேண்டியது இப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் நிறைய விடங்க சொல்லியிருந்தீங்க அதில் முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த அந்த கருப்பினை இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு நான் ராயல் சைட் கொடுத்துட்றேன் ஓகேங்களா அதே மாதிரி நூலகங்கள் நிறைய பேர்த்தை உருவாக்க உரியவர்களிடம் ஓகேங்களா என் ஊரில் என் ஊரில் இதை நான் பெருமைக்க சொல்ல நான் செய்த க நான் செய்த ஒரு விடத்தை நான் சொல்லுவேன் என் ஊரில் நூலகங்கள் மூடப்பட்டு கறந்தப்ப நான் வந்து என்னோடய ஊர் எங்கள் ஊர் ஊராட்சி மன்ற கிளர்க்கில் இருந்து அவங்கள்ட்ட கேட்டோம் பலவசமாக கேட்டால் பண்ணாமல் ஊராட்சி மன்ற தலைவராக இப்போ இப்போ வந்த ஒரு நண்பர் எங்களை எங்கள் கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட கேட்டேன் உடனே பண்ணி கொடுத்தாருங்க ஓகேங்களா அதே மாதிரி நூலகங்கள் முக்கியமான தேவைக்கா அதை நான் ஒத்துக்கேன் ஆனால் நூலகம் என்பது அதே கொரோனா காலத்தில் தவிர்த்து கிடக்குதுலக்கா நூலத்தை எம உட்காந்துக்கான் வீட்டுல உட்காரான்னு சொல்லிட்டு இருக்காங்க நூலத்தை எமே அப்புறம் அந்த இடத்துல இந்த இடத்துல இந்த செலவு பண்ணுறது தேவையற்ற செலவுதாக அவங்க சொல்லியிருக்காங்க நீ சொம்பு தூக்குக்கா இப்ப சொல்றேன் சொம்பு தூக்கு அதுக்கு குடத்தை தோணும் தூக்கு தப்பு இல்லை குடத்தை தூக்கு தப்பே இல்லை ஆனா நலிவறிஞ்சு போயிட்டு ரொம்ப மோசமான இதை தூக்காத அது ரொம்ப கேவலமா போயிருங்கா அசிங்கமாக போயிருக்கா நல்லா இருக்காதுக்கா அதாக நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக இப்போ அண்ணன் உள்ள பேட்டி இதுதான் பேசுனாருன்னு உங்களுக்கு தெரியல ஆனால் நீங்கள் நிறைய விட சொல்லிட்டீங்க அண்ணன் வந்து என்னன்னா உள்ள போய்ட்டு வைரமுத்து ஐயாவுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காருக்கா வைரமுத்து ஐயாவுக்கு வைரமுத்து ஐயா வந்து என்னன்னா உங்களுக்கு ரொம்பவும் நிறைய விடயங்களில் வந்து ஏன்னா சப்போர்ட்டாக இருந்திருக்காரு ஆனா நீங்க வந்து வைரமுத்து ஐயாக்கு சப்போர்ட்டே பண்ணாத காரணம் என்ன அப்படின்னு ஸ்டாலின் ஐயாவை பார்த்து சீமானன கேட்டு வந்திருக்காருக்கா அப்போ அவர் வந்த நோக்கங்கள் சரியான நோக்கங்கா ஒன்ன மாதிரி சொம்பு தூக்கு ஐயோ சொம்பு இல்லைக்கா குடம் நீ தூக்குறதுன்னா குடம் அதனா அண்டா அண்டா தூக்குறல்ல அது கொஞ்சம் பார்த்து அளவான அண்டாவா தூக்கு அடுத்தபடியா நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கங்கா அவர் தான் நிலைச்சு தரான்னு சொல்றீங்க அப்புறத்துக்கு உங்களோட கட்சி நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்கக்கா ஒரு பிரதான எதிர்கட்சியா தன்னை அறிமைப்படுத்தி கொண்டிருக்காருக்கா அவரோட அவரோட ட்விட்டர் பக்கம் அவர் செய்தியாக இருக்கீங்க அதுதான் சொல்லி பிரதான எதிர்கட்சியா நீங்க இருக்கணும் நீங்க இதுக்கு மேல டிஎம்கேக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதே சமயத்துல ஒருத்தன் நல்லது பண்ணான்னா அதை வந்து சுட்டி காட்டணுங்கிறதையும் அவர் சொல்லித்தார் அவர் மட்டும் இல்லைக்கா அவர் மட்டும் இல்லை பல முன்னோர்களும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியாதுக்கா நீங்கள் பறிச்சிங்கன்னா என்ன தெரியாது நீங்கள் இப்போ சொம்பு தூக்குறீங்கல்ல சொம்பு இல்லை அண்டா அந்த அண்டா தூக்குறீங்கல்ல அந்த அண்டா தூக்கின டிஎம்கே வச்சில் வந்த சமச்சீர் கல்வின்னு ஒரு புத்தகம் இருக்கிறதுக்கா சமச்சீர் கல்வி நான் படித்தேன் ஓகேங்களா அன்னைக்கு படிச்சுக்க வாய்ப்பு இல்லை நான் படிச்சிருக்கேன் சமச்சீர் கல்வியில் நான் வந்து பத்தாவது படித்திருக்கேன் அதான் என்னன்னா ஒன்பதாவது எனக்கு பத்தாவது வச்சிருக்காங்க அதை நான் படித்தேன் என்னென்னா குடிமை இயல் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்னு இருக்கும்ல அதை நான் படிச்சிருக்கேன் என்னன்னா தேர்தல் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து அதில் வந்து நிறைய விடயங்களை பேசியிருந்தாங்க அதில் நான் படிச்சிருக்கேன் என்னன்னா ஒரு பிரதான எதிர்கட்சி என்பது இவள் செய்கின்ற நன்மைகளையும் சொல்லணும் அது தீமைகளையும் சொல்லணும் மக்களுக்கு அது வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பிரதான எதிர்கட்சியின் கடமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கக்கா வணக்கங்கா அப்படியே கோபாலபுரத்துல இருந்து வந்து அசைன்மெண்ட் அப்படி அது நீ நீ என்ன பண்ணுவேன் போராட்டமேனு கோரன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அண்ணன் பேசிட்டு இருக்கார் அவரே பேச மாட்டேங்கிறார் நீங்கள்லாம் ஏமாத்திரும் யாரை சொல்கிறது உங்க தெரியும் சரி ஓகே விடுங்க அது அவருக்கே புரியும் அடுத்து இங்கேருந்து போன சில முக்கியத்தர்களை பற்றி நான் அடுத்த காணொலியில் பேச போகிறேக்கா இது தாண்டி இன்னொரு முக்கியமான விடையங்க்கா ஒன்றில் ஒரு ஊபி சித்தரை நான் கேட்க வேண்டிய ஆசைப்படுறேன் நிறைய பேர் அது என்ன கேட்டிங்க அஞ்சு லட்சம் எப்படி அவருக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டுருக்கீங்க டே நாங்கள் என்ன ஊரை ஊரை ஏமாற்றி சாப்பிட்ற கட்சின்னு நச்சுங்களாடா உழைச்சி சாப்பிட்றோம்டா பக்கி பயல கொஞ்சம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க நாம்தம்ம கட்சி இது வரைக்கும் டைரக்டாகவே கன்னியாகுமரியில் நடந்த அந்த மழை பெய்து சேதம் அடைந்தது இல்லை அதை அதிகமாக சப்போர்ட் பண்ணது நாப்பட்சி தான் தொகுதி தொகுதிக்குள்ளே அந்த டெகலாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது சீதன் அப்படிங்கிற ஒரு அண்ணன் மிகவும் அவருடைய கை செலவில் அங்கே நிறைய இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே குளங்களை தூர்வாரிட்டு இருக்காங்களா நாங்க என்ன ஏப்ப சாப்பா கச்சி இருந்துச்சிங்களா இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க எங்களுக்கு நிறைய அந்ததுன்னு நாங்கள் நிதி திரட்டி அதை வந்து என்ன எங்க அண்ணன் மூலியமா அங்கே கொடுத்துருப்போம் சரிங்களா அங்க உள்ள என்னன்னு அதுக்கு எதுக்காக அங்க போனாருன்னே தெரியாமல் நம்ம மாவட்டம் பேசுறோம் சரி ஓகே கம்யூனிசம் பேசுகின்ற எங்கள் அக்கா சுந்தரவளி அவர்கள் தனிப்பட்ட முறையில் மக்கள் நலன் கருதி எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரில எங்கள் அண்ணன் சீமான தான் கொடுத்துக்காருங்க அவரோட தனிப்பட்ட முறையில் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் கட்சி கட்சி ஃபண்ட் வந்து எடுத்து கொடுத்தாருங்க எங்கள் அக்கா இப்போ தொழிலாளர்கள் நடுவில் அஞ்சு கிடக்குறாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த அஞ்சு லட்சம் வந்து நான் ஏதோ ஒரு பயன்படுது பயன்படுதா இல்லையா பயன்படுது எங் எங்கள் அக்கா கொடுத்தாங்கன்னு தெரில எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரில ஒருவேளை சொம்பு தூக்கிறதுனால சொம்புக்கு இவ்வளோ தான் இரநூறுவா தான் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை அண்டா தூக்கிறதுனால அண்டாக்கு ஒரு முந்நூறுவா தான் என்னென்னு தெரியல ஒவ்வொரு அண்டாவுக்கும் முந்நூறுவான்னு போட்டால் கூட தினமும் தூக்கறது தினமும் தூக்கறின்னு நினைக்கிறேங்க்கா தினமும் தூக்கினாலுமே இப்படி இருந்தாலும் இந்த இவர் ஆட்சிக்கு வந்து இருபத்தி தான் இருபத்தாறு நாள் பக்கமாக ஆக போகுதுங்க உங்களுக்கு எதுவும் கொடுத்துக்கு பாருன்னு நினைக்கிறேன் கொடுத்துருந்தாருன்னா திரும்ப அவர்கிட்ட கொடுத்துருங்கக்கா ஏன்னா உங்களுக்கு தான் யூடியூப்பில் மெனக்கட்டை வழிய உங்களோட வியூர்ஸ் அப்படி பார்க்குறாங்க அக்கா உன் சொல்கிறேன் கேட்டுங்க நீங்கள்லாம் நன்கு படித்தவர் நினச்சிருக்கேன் அதை மட்டும் இழந்துடாதீங்க இந்த செய்தியா சந்திப்புக்கு அக்காவின் அந்த காணொளிக்கு நான் அடுத்த காணொலிக்கு மறுத்த காணொலி கட்டாயமா பதில் போவேன் இது நான் உங்கள் அன்பு தம்பி மணியரசன் உறக்க தமிழா நீ தமிழ் என்று உண்மையின் பக்கம் நாம் நிற்போம் நன்றி வணக்கம்